गुड मॉर्निंग डियर 11 स्टूडेंट्स फिजिक्स इन टू पार्ट 13 पाक्रो इन क्लास डिस्कस पड़पोना इंस्टेंटेनियस वेलासिटी अब कण्ला पाकपर वांग पाठ पोगल एक्साम्पल 2.20 Consider an object traveling in a semi-circular path from point O to point P in 5 seconds. As shown in the figure given below, calculate the average velocity and average speed. ஓங்கிற இடத்திலிருந்து பீங்கிற இந்த பாயிண்ட்க்கு semi-circular அந்த பாத் வழியா ஒரு ஆப்ஜெக்ட் போகுது 10 சென்டிமீட்டர் என்ன பண்ணுங்க டிராவல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ டைம் எடுத்துருக்கு அந்த ஆப்ஜெக்ட் போகிறதுக்குனா 5 செகண்ட். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்கணும், ஆவரேஜ் ஸ்பீடு பார்க்கணும். ஆவரேஜ் வெலாசிட்டி பி ஆவரேஜ் ஆர்பி மைனஸ் ஆர்ஓ டிவைடட் பை டெல்டி. திஸ் மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ ஆர்பிங்கிறது அப்படி ஃபைனல் பொசிஷன், ஆர்ஓங்கிறது இனிஷியல் பொசிஷன். ஆர்வங்கிறது இன்சியல் அளவு 0, ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இன் எக்ஸாக்ட்னா அப்போ ஐ கேப். அப்போ வி ஆவரேஜ் ஈக்குவல் டு 10 - 0 10 I cm டிவைடட் பை 5 செகண்ட். சப்போஸ் இதை வந்து சென்டிமீட்டராக மீட்டராக மாற்றணும்னா 10 × 10^4 - 2 m கூட நீங்கள் பண்ணலாம், வச்சுக்கலாம். டிவைடட் பை 5 செகண்ட். இப்போது இந்த 10 என்ன பண்ணுங்கள், ஃபைவ் டிவைட் பண்ணிங்கன்னா 2 I cm செகண்ட் இன்வர்ஸ். மீட்டர்னா 2 I × 10^-2 m செகண்ட் இன்வர்ஸ். த ஆவரேஜ் வெலாசிட்டி ஈஸ் இன் த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து கேட்டிருக்கு ஆவரேஜ் ஸ்பீடு, கேட்டிருக்கு அதை கொஞ்சம் பாருங்கள். ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் பாத் லென்த் பை டைம் டேக்கன். இது பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பாத் எவ்வளோங்க வரும், 2πr. அப்போ செமி சர்க்குலர்னா πr. இப்போ இங்கே ஃபைவ் போட்டாச்சு, ஆறுக்கு வந்து 5 போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு சர்க்குலர் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் போட்டிருக்கலாம். இந்த படத்தை கவனிங்க, இங்கே பாருங்கள், இதில் 10 கொடுத்துருக்கா. அப்போ இது வந்து டயாமீட்டர். டயாமீட்டர்னால ரேடியஸ் எவ்வளோங்க, இப்போ நமக்கு πr வேணும். அப்போ ரேடியஸ் என்னது, டயாமீட்டர் பை 2. அப்போது ரேடியஸ் எப்படி பார்க்குறாங்க, ஆர் எப்படி பார்க்குறாங்க, 10/2 அப்படின்னா 5 சென்டிமீட்டர். அப்போ பை ஆர்னா இந்த பை இந்த ஆருக்கு ஆறுக்கு 5 போட்டாச்சு, அப்புறம் 5 கிடச்சிருச்சு, டிவைட் பை 5 செகண்ட். கேன்சல் பண்ணிடலாமா, அப்போ 5 சென்டிமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். பையோட வேல்யூ என்னங்க, 3.14. இந்த 5 எப்படி இருந்துச்சு, டயாமீட்டர் பை 2 ஆர். அதனால என்ன பண்ணிருக்கேன், 10/2 5 போட்டிருக்கிறேன், 3.14 சென்டிமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். நோட் தட் த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் கிரேட்டர் தென் த மேக்னிட்யூட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி. ஏங்க ஸ்பீடு கூட கிடைக்கிது, ஏன்னா டிஸ்பிளேஸுங்கிறது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஃபைனல் பொசிஷனையும் இனிஷியல் பொசிஷனையும் டிவைட் பண்ணோம்னா, டிஃபரன்ஸ் பண்ணோம்னா நேராக என்ன கிடச்சிருது, உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வெலாசிட்டி கிடச்சிருது. ஆனால் டோட்டல் பார்த்தோன்னா அது அது சென்ற அனைத்து பாதையும் பார்க்கும் பொழுது அது ஸ்பீடு பார்க்க முடியும். அது செல்லக்கூடிய அனைத்து பாதைங்கும் போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட டிஸ்டன்ஸ் கூட, அதனால இது கூட கிடைக்கிது. அப்போ வெலாசிட்டியோட ஸ்பீடு அதிகமாக இருக்குது. இன்ஸ்டன்டனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி, அதாவது கண நேர திசை வேகம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வெலாசிட்டி நார்மலாக எனது திசை வேகம். த இன்ஸ்டன்டனியஸ் வெலாசிட்டி அட் ஆன் இன்ஸ்டன்ட் டைம் டி ஆர் சிம்பிளி வெலாசிட்டி அட் ஆன் இன்ஸ்டன்ட் டி இஸ் டிஃபைன் அஸ் லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி அஸ் டெல்டி கியூஸ் 0 எவால்யூட்டட் அட் டைம் டி. அதாவது இந்த குறிப்பிட்ட கால அளவில் அதோடைய ஆவரேஜ் வெலாசிட்டியை பார்க்குறது தான், எந்த நேரத்தில் பார்க்குறோமோ அதானது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன் அதர் வேர்ட்ஸ், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. ஆமாங்க, கண்டிப்பாக இது டைரக்ஷன் இருக்கும், திசை வேகம்னாவே கண்டிப்பாக இருக்கும், ஒரு டைரக்ஷன் இருக்கும், திசை இருக்கும், அதனால இது வெக்டர் குவான்டிட்டி. அப்போ வெலாசிட்டி வெக்டர் ஈக்குவல் டு லிமிட் டெல் டி டைம் 0 டெல் ஆர் பொசிஷன் வெக்டர் பை டெல் டி குறிப்பிட்ட கால அளவு.
equal to tr by dt னு எழுதலாம் ஓகேங்களா அப்ப வெலாசிட்டிங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம வெலாசிட்டி சொல்றோம் இப்போ என்ன சொல்ற டெல் rங்கிறது பொசிஷன் வெக்டர் எடுத்துக்கறோம் டெல்ட்ங்கிறது சேஞ்ச் இன் டைம் அப்ப டைம் வந்து 0 ல இருந்து குறிப்பிட்ட கால அளவுல எவ்வளவு அந்த பொருள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத தான் என்னது ஆவரேஜ் வெலாசிட்டி tr by dt In component form, this velocity is tr by dt equal to t by dt. Xi kev na x axis, y j kev na y axis, z k kev na z axis. Ulla multiply panga dx by dt i kev, dy by dt j kev, tz by dt k kev. Dx by dt is vx. Displacement type vx and x component. dy by dt vy y component velocity dz by dz dz by dt vz z component of velocity the magnitude of velocity v is called speed and given speed என்னது root of vx square plus vy square plus vz square speed is always a positive scalar the unit of speed is also meter per second ஓகேங்களா ரெண்டும் ஒண்ணுதான் அதாவது டிஸ்ப்ளே velocity க்கு meter per second inverse தான் velocity meter per second the speed ku meter per second or meter second inverse da ala unit la maatram illa ana velocity ingiradhu vector speed ingiradhu scalar appo oru eppadi speed paakrom root of vx square plus vy square plus vz square paathina adu magnitude oda n madippu speed odaya n madippu vegathoda n madippa nammala calculate panna mudiyum example 2.2 nu paarenga The position vector of a particle is given 2t i cap plus 3t square j cap minus 5 k cap. என்ன கேட்டிருக்காங்க? Calculate the velocity and speed of the particle at any instant t. ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன ஸ்பீடு என்ன வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. Calculate the velocity and speed of the particle at time t equal to 2 second. 2 செகண்டா இருக்கும்போது என்ன அவருடைய வெலாசிட்டியும் ஸ்பீடு இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க v equal to tr by dt அப்ப பண்ணீங்க என்னது 2 என்ன வழி வந்தது இங்க பாருங்க t ல எனக்கு இப்ப மேல எனக்கு 1 இருக்குன்னு அர்த்தம் முன்னாடி வந்தா 1 வந்துரும் அப்ப t 1 பவர் 1 0 இங்க பாருங்க நல்லா கவனிங்க இந்த 2t i கேப்புக்கு 2 i cap மட்டும் போட்டுருக்கு எப்படினா x power n equal to nx n power minus 1 அப்படின ஒரு ஃபார்முலா இருக்கு d by dx x power n equal to nx n power minus 1 இங்க இந்த 2 அப்படியே வந்துருச்சு இந்த t க்கு மீதா என்னது மேல என்ன இருக்கு 1 இருக்கு அந்த 1 முன்னாடி கொண்டு வாங்க 1 இந்த 2 2 இப்போ t மேல பவர் எனர்ஜி 1 இருக்கு அதோட 1 கழிக்கணும் x n பவர் -1 1 பவர் -1 0 அப்ப t பவர் 0 1 அப்ப என்னது 2 மட்டும் அப்படியே கிடைச்சிரும் இதுக்கு பாருங்க இந்த 2 முன்னாடி கொண்டு வாங்க முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா 3 into 2 6 இப்போ மேல என்ன இருக்கோ அத 1 கழிக்கணும் அப்ப 2 -1 1 அப்ப 2 -1 1 னா t பவர் பவர் 1 னா t னு எழுதிக்லாம் அப்ப 3 into 2 உடனே அந்த 2 முன்னாடி மல்டிபிள் பண்ணனும் அப்போ என்னது 60 j கேப் இதுல என்னது டைமே இல்ல அப்ப என்னது இது வந்து கான்ஸ்டன்ட் பண்ணீங்கன்னா 0 ஓகே அப்ப என்னது 2 i கேப் + 60 j கேப் ஸ்பீட் என்ன ரெண்டையும் ஸ்கொயர் பண்றதாம் vx ஸ்கொயர ஸ்கொயர் பண்றதாம் 2 ஸ்கொயர் plus 60 j 60 square இது என்னது ஸ்பீடு the velocity of the particle at t equal to 2 second ல பாக்குறோம் இங்க எங்க t இருக்கோ இங்க எங்க t இருக்கோ அதுல இந்த 2 செகண்ட போடுங்க அந்த v velocity in 2 second பாத்தீங்கன்னா 2 i cap அப்படி இருக்கட்டும் 6 t க்கு என்ன பண்ணலாம் 2 செகண்ட் பாத்தீங்கன்னா 6 into 2 12 second முடிஞ்சிருச்சு அப்ப 12 j 2 i cap plus 12 j cap இப்போ ஸ்பீடில் எந்த இடத்துல டி இருக்கோ அங்கே 2 போடுங்க ஃபஸ்ட்டு என்னது 2 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறங்க அடுத்து இந்த டிக்கு 2 போட்டிங்கன்னா 6 இன்ட்டு 2 12 6 2 12 அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 12 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 12 ஸ்கொயர் 144 144 ப்ளஸ் 4 148 ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12.16 இது எப்படி பார்க்கலான்னா இந்த 148க்கு லாக் பாருங்கள் லாக் பார்த்து ரெண்டால் டிவைட் பண்ணி ஆண்ட் லாக் பார்த்தா 12.16 12 144 அப்படி பார்க்கணும் அது மாதிரி ஃபோன் நம்பராக தான் பார்த்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக வந்துச்சுன்னா நம்ம எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம ஈஸியர் சிம்பிள் 148க்கு லாக் பார்த்து ரெண்டால் டிவைட் பண்ணி ஆண்ட் லாக் பார்த்தீங்கன்னா 12.16 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் வரும்
Note that the party has velocity commutes along the x and y direction. ஏன்னா ஐ கேப்பும் வருது ஜே கேப்பும் வருது, அதனால் எக்ஸ் ஒய் டைரெக்ஷனில் இது போகுது. அலாங் த இசட் டைரெக்ஷன் த பொசிஷன் ஹேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ மைனஸ் ஃபைவ் விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம், ஹேண்ட்ஸ் தெர் இஸ் நோ இசட் காமன் ஃபார் த வெலாசிட்டி. கே கேப் வந்திருந்தால் இசட் வந்திருக்கும், இல்லை அதனால் என்னது அது கிடையாது, அதில் மைனஸ் ஃபைவ் மட்டும் கே கேப்பில் போயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த ஒரு சம் இருக்குது. The velocity of three particles A, B, C are given below. Which particle travels at the greatest speed? எது அதிகமான ஸ்பீடில் போகும்னு கேட்குறாங்க. ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, ஒரே ஃபார்முலா தான். வி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் வி இசட் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் காமௌண்ட் ஐ, ஒய் ஸ்கொயர் காமௌண்ட் ஜே, இசட் ஸ்கொயர் காமௌண்ட் கே. இது மூணுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன வேல்யூன்னு பாருங்கள். எது மேக்ஸிமம் வருதோ அதுதான் ஹையஸ்ட் ஸ்பீடு. இங்கே பாருங்கள், ஸ்பீடு ஆஃப் ஏ பிஏ பாருங்கள், ரூட் ஆஃப் விஎக்ஸ் ஸ்கொயர் ஒய் காமன் இசட் காமன், விஎக்ஸ் ஸ்கொயர் வி ஒய் ஸ்கொயர் வி இசட் ஸ்கொயர் பாருங்கள், த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர், த்ரீ ஸ்கொயர் நயன், மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அப்போ ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ், டூ ஸ்கொயர் ஃபோர், அபவ் 38 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஏ பார்ட்டிக்கலுடைய வெலாசிட்டியோடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா என்னது, ரூட் ஆஃப் 38 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸ்பீட் ஆஃப் பி ரூட் ஆஃப் ஒன்று ஸ்கொயர் ஐஏ, ரெண்டு ஸ்கொயர் வந்து என்னது டூ ஜே, அடுத்து த்ரீ ஸ்கொயர் நயன், அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் நயன் ஃபோர்டீன் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஏ பார்ட்டிகளுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 38 கிடச்சி, ரூட் 38 கிடச்சிச்சு. இந்த பி பார்ட்டியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரூட் 14 மட்டும் தான் கிடச்சிக்கு. அது சியை பார்த்துருவோம், ரூட் ஆஃப் ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் கூட அதிகமாக இருக்குது, டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நயன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ரூட் ஃபிஃப்டி. இப்போ எதுங்க கிரேட்டஸ்ட் ஸ்பீடு, சி தாங்க. இந்த தேர்டு பார்ட்டிக்கல் தான் கிரேட்டஸ்ட் ஸ்பீடு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏ, ரெண்டாவது பார்ட்டி ஏ, ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் செகண்ட் கிரேட்டஸ்ட் ஸ்பீடு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விபி தான் 14. அப்போ ஃபஸ்ட் எழுதணும் சி எழுதுங்க, அடுத்து ஏ எழுதுங்க, அடுத்து பி எழுதுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த மூணு பார்ட்டிகளுடைய ஸ்பீடை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், டூ கார்ஸ் ஆர் ட்ராவலிங் வித் ரெஸ்பெக்டிவ் வெலாசிட்டிஸ் வி ஒன் ஈக்குவல் டு 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஆலாங் ஈஸ்ட் அண்டு வி டூ ஈக்குவல் டு 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அலாங் வெஸ்ட், வாட் ஆர் த ஸ்பீட்ஸ் ஆஃப் த கார்ஸ். ரொம்ப சிம்பிள், இதை ஒன்றும் பார்க்கவே வேண்டியதில்லைங்க. ஒன்று 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸுங்கிற வேகத்தில் ஒரு கார் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கத்து போயிட்டு இருக்கு, கிழக்கு பகுதியை இப்போ நோக்கி போகுது. இன்னொரு கார் பார்த்தீங்கன்னா அதே 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸில் வெஸ்ட்டு மேற்கு பகுதியில் போகுது. வாட் ஆர் த ஸ்பீட் ஆஃப் த கார்ஸ், இந்த ரெண்டு காரோடைய எந்த காரு அதோடைய ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டும் ஒரே ஸ்பீடு தான், ஏன்னா ஸ்பீடை பொறுத்தளவு டைரக்ஷன் முக்கியம் இல்லை. ஈஸ்டில் போனாலும் வெஸ்ட்டில் போனாலும் சவுத்தில் போனாலும் நார்த்தில் போனாலும் என்ன மேக்னிட்யூட் ஆஃப் த ஸ்பீடில் போகுதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு காருமே 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படிங்கிற வேகத்தில் தான் போகுது. ஸோ போத் கார்ஸ் ஹேவ் த சேம் மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி. The implies that both cars travel at the same speed even though they have velocities in different directions. Speed will not give the direction of motion. Velocity தான் direction நமக்கு தேவைப்படுது, அது east west னு சொல்றோம். ஆனா speed க்கு என்ன தேவை இல்ல, அது எந்த directionல போகுங்கிறது தேவை இல்ல. அப்ப என்னது ஸ்பீடுங்கிறது அது எண் மதிப்பை மட்டும்தான் பொறுத்து இருக்கு. அப்ப ரெண்டோட எண் மதிப்புமே 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்ங்கிறதுனால இதுல ரெண்டும் சேம் தான். அந்த இயக்கத்துல மோஷன்ல எந்த மாற்றமும் இல்லை, ஏன்னா ஸ்பீடு வந்து இன்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன். ஒரு ஸ்பீடா மீட்டர் கொடுத்துருக்காங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க, 110 கொடுத்துருக்காங்க ஸ்பீடு. 105, 110, 115, 120 இது ஒரு காரோட ஸ்பீடா மீட்டர் மாதிரி இருக்குது. அப்போ என்னது, இது ஒரு ஸ்பீடை காட்டுறதுனால இதுக்கு ஓடோ மீட்டர்னு வேறு பேர். ஓகேங்களா, இதை கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரெண்டு இது நமக்கு இந்த கணக்குக்கு சம்மந்தம் இல்லை, அதில் காட்டக்கூடிய ஸ்பீடை சொல்கிறாங்க. இந்த கணக்கில் இதுக்கும் இந்த ஸ்பீடா மீட்டருக்கும் இது இல்லை.
அதாவது என்ன வேகத்தில் போகுது, நம்ம கார் போகுதோ அல்லது டூ வீலர் போகுதோ, இந்த ஸ்பீடாமீட்டரில் நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோம்னு கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அந்த கிளச்சு கேபிள் வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா, அது இந்த ஃப்ரண்ட் வீலோடைய டயரில் இணைச்சிருக்கும் போது டயர் என்ன ஆர்பிஎம் ரொட்டேஷன் பர் மினிட் சுற்றுதோ அதை என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பீடாமீட்டர் நம்ம என்ன வேகத்தில் போகிறோம்னு காட்டும். அதில் பார்த்திங்கன்னா எல்லோ, க்ரீன், ரெட் இருக்கும். எல்லோ இருக்கும், அது வந்து ஸ்டார்டிங் இருக்கும், அடுத்து க்ரீன் இருக்கும், அடுத்து ரெட் இருக்கும். க்ரீனுக்குள்ளே ஓட்டிக்கிறது தான் சேஃப்டியானது. நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோன்னா மொமெண்டம் பார்க்க போகிறோம். மொமெண்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நியூட்டனுடைய செகண்ட் லாவே மொமெண்டம் இல்லைனா இல்லை. அது நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள். நன்றி, வணக்கம்.